லெவல் பார்த்தீங்கன்னா சில பிராண்ட்ஸ் 4 லெவல் சொல்கிறாங்க, சில பிராண்ட் 3 லெவல் சொல்கிறாங்க, ஏபிசி இல்லை ஏபிசிடி. ஸோ நம்ம கண்ணில் பார்க்குற லெவல் வந்து நம்ம வந்து ஓகே இந்த லெவலில் தண்ணி வந்துருக்கு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு தெரியாது உங்களோட காரில் அந்த லெவல் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு. ஸோ அதை அவங்க பிரித்து பார்க்குறப்ப தான் தெரியும். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் போய் எனக்கு ஃப்ளோர் லெவல் தான், சி தான், டி தான் சொன்னாலும் அவங்க வந்து பி ஏன் சொல்கிறாங்க இல்லை வந்து டி ஏன் சின்னு சொல்கிறாங்கன்னா இதான் ரீசன். ஸோ அந்த டேமேஜ்டு பார்ட்ஸை பொறுத்து தான் அது எல்லாமே. இன்னும் ஒன்று, இப்போ நமக்கு நிறைய வண்டி எஃபெக்ட் ஆயிருக்கனால முன்னாலுமே இப்போ என்ன நடக்குதுன்னா கராஜஸ் இடம் இல்லை, எக்ஸ்ட்ராவா அவங்க யார்டு லேண்டை வாங்கி இப்போ கார் வண்டி தான் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து நிறைய லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதுக்கு. யூஸ்வலாக ஒரு 100 வண்டி தான் கராஜில் இருக்கும்னா இப்போ 500 வண்டி வந்திருக்கு, 600 வண்டி வந்திருக்கு, அப்போ வைக்கவும் அவங்களுக்கு இடம் இல்லை. இப்போ திடீர்னு 500 வண்டி வந்தனா 500 வண்டிக்கு அவங்கள்ட்ட ஸ்பேர் பார்ட் கிடையாது, மேனுஃபேக்சரிங் கிடையாது. ஸோ அதனால தான் அந்த டிலே எல்லாம். இன்னொரு சைடு இன்சூரன்ஸ், அவங்கள்ட்டேருந்தும் அந்த அமௌண்ட்லாம் வரணும். ஸோ இதுக்கான டைம்னால தான் இவ்வளோ டைம் ஆகுது. அதை தாண்டி ஃப்ரெட் எஃபெக்ட் ஆன வண்டி வந்து நீங்கள் எடுத்து ட்ரைவ் பண்ணவே இட் டேக்ஸ் டைம். அதுவும் இது நம்ம டிசம்பரில் இருக்கிறனால இன்னுமே டைம் ஆகுது. இப்போ நம்ம இந்த லெவல் அதை பற்றிலாம் வந்து கேட்டகரைஸ் பண்ணி பேசலாம்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சா பார்க்குறவங்களுக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வண்டி பார்க்கலாம், இந்த வண்டி வந்து நல்லா அட்வான்ஸ்டான. இப்போ இந்த வண்டி நம்ம உள்ளே வந்து பார்க்குறோம், ஏன் அந்த ஃப்ளோர் லெவலில் தண்ணி வந்தால் கூட நமக்கு இம்பாக்ட் அதிகமாக இருந்தால் இதனால தான். இதில் பாருங்கள் எல்லா எவ்வளோ கேபிள்ஸ் போகுது, இதுதான் ஏர்பேக் மாடியல்ன்றது, இது எல்லாமே இம்பாக்ட் ஆகிடும். ஓகே, அப்போ ஆகுறப்போ அதுவும் இந்த செடான் லெவலில் இருக்கிற எல்லா கார்ஸுமே உங்களுக்கு வந்து ஈஸியாக நிறைய பார்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். இதே நீங்கள் ஒரு எஸ்யூவி டைப் போகிறப்போ அந்த அது அந்த நம்ம கீழே பார்க்கறது டி லெவல், டயர் லெவலில் இருந்தாலும் பிரச்சனை, ஃப்ளோர் லெவல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி காரில் வந்து இவ்வளோ தூரம் வந்தாலே பார்க்கறது இந்த கியர் பாக்ஸ் வரைக்கும் தண்ணி வந்துடும். ஓகே, இப்போ இந்த வண்டியில் ஃபுல்லாக அதுதான் பிரித்து வச்சுருக்காங்க. இந்த கேபிள்ஸ் எல்லாமே எவ்வளோக்கு அவங்க ட்ரைவ் பண்ணுறாங்களோ அப்போ தான் அவங்க வந்து செக் பண்ணி திரும்ப அதை ரீஅசம்பிள் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம இது வந்து ட்ரைவ் பண்ணுறது தான் பெரிய சேலஞ்சாக இருக்குது. நிச்சயமாக இப்போ நீங்கள் சொன்னது ஃப்ளோர் லெவல்னு சொன்னீங்க, அதாவது வந்துட்டு ஏ லெவல், பி லெவல், சி லெவல் அப்படி தானே. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஃப்ளோர் லெவல் வந்துட்டு அஃபெக்ட் ஆயிருக்கு. ஆமாம், ஃப்ளோர் லெவல் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஆனால் இந்த ஃப்ளோர் லெவலில் இவ்வளோ நமக்கு எலக்ட்ரானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கனால இது இது வந்து பெரிய சேதம் தான் இந்த வண்டியை பொறுத்தவரை. ஆமாம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயரில் வந்துட்டு நிற்கிற தண்ணியை வச்சு நீங்கள் அந்த லெவலை மென்ஷன் பண்ண முடியும். இது நம்ம வந்து சி லெவல்னு வச்சுக்கலாம். சில இடத்துல சில கம்பெனிஸ்ல அது ஏ லெவல் சொல்றாங்க, ஏ லெவல் சொல்றாங்க, வைஸ் வர்ஸ். நம்ம இருந்தாலும் சீர்னு வச்சுக்கலாமே. இது சீர்னு வச்சுட்டீங்கன்னா இதுல இன்க்ளூடிங் உங்களுக்கு சைலன்சருமே கீழே வந்துடும், சைலன்சர் தண்ணி போகும். ஓகே, பிளஸ் ஃப்ளோர் பின்னா நம்ம இந்த டேஷ்போர்ட், அதான் நம்ம உட்காந்தா நம்ம செஸ்ட் லெவல். சோ ஏன்றது கம்ப்ளீட்டா சப்மர்ஜ் ஆயிடுது. ஓகே, ஃபைன். இதுதான் அந்த லெவல் வந்து அவங்க கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. மேபி எஸ்யூவி டைப்பா இருக்கப்போ அவங்க என்ன பண்றாங்க, ஓரளவு நமக்கு அந்த ஃப்ளோருக்கும் கீழேக்கும் நிறைய ஸ்பேஸ் இருக்கனால டி லெவல் அப்படினு சொல்றாங்க. ஏன்னா அது வந்து பாதி டயர் தான் வரும், பெருசா இருக்காது. மேபி சைலன்சர்ல போலாம் இல்ல போகாம கூட இருக்கலாம். ஓகே, அதுக்கு மேல வந்தா தான் அதுல ரிஸ்க். அப்ப ஃப்ளோர் லெவலுங்கறதே அதுல சி. நம்ம சைடுல இருந்து நம்ம ஏதாவது டிரைவ் பண்ண முடியுதான்னு பாத்துக்கணும். அதாவது டிரைவ் பண்ணா லைக் வண்டியை ஜஸ்ட் ஓபன் பண்ணி வைக்கலாம், நம்ம ஓபன் பார்க்கிங்ல இருக்கு இல்ல க்ளோஸ்டு பார்க்கிங்ல இருக்குனாலும் ஒரு தடவை ஓபன் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது தண்ணி எடுக்க முடிஞ்சா நம்ம எடுக்கிறது இதெல்லாம் பண்ணலாம். பட் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, எந்த ஒரு இதையும் அதாவது டெக்னிக்கலாக எதுவும் நம்ம பண்ணாமல் அந்த மாய்ஸ்டர் மட்டும் வெளியே வெளில அனுப்புறதுக்கு நம்ம பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணாமல் இருந்தால் என்ன மாதிரியான அஃபெக்ட் வந்தால் வண்டிக்குள்ளே ஆகும்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை அதான், பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அந்த நம்ம ஃப்ளோர் லெவலில் மேலே தண்ணி இருக்குன்னா அந்த வண்டிலாம் வந்து உங்களுக்கு போக இன்னும் சீக்கிரமாக ரஷ்டாக ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு எலக்ட்ரானிக் சீக்கிரம் பாதிச்சுட்டு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோருக்கு கீழே தான் நிறைய ஒயர்ஸ்லாம் இருக்கும், கேபிள்ஸ்லாம் இருக்கும், ஏர்பேக் மாடியூல்லாம் அங்கே தான் இருக்கும். அப்புறம் அந்த டேஷ்போர்ட் லெவல், சீட் லெவல் வரப்போ இசிஎம், இந்த பிசிஎம்னு சொல்கிற இசியூலாம் அங்கே தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் பட்டதுன்னா கண்டிப்பாக நமக்கு லாஸ் அதிகமாக தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ளோர் லெவலில் தண்ணி வந்திருக்கு சி லெவல் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன பார்ட்ஸில் முக்கியமாக மாற்றிருக்கணும்? முக்கியமாக பார்த்தீங்கன்னா மெயினாக இப்போ சி லெவல் அப்படின்றப்போ நம்ம திட்டத்தில் இந்த லெவலில் வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக லைட்ஸ் போயிருக்கும், அதுவும் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க எல்லா வண்டியிலும் எல்இடி லைட்ஸ் கண்டிப்பாக அது போயிடும். மேபி அந்த ஓல்டாக இருக்கிற நம்ம ஹாலஜன் லைட்ஸ் கூட தப்பிக்கிறது வாய்ப்பு இருக்குது, ஆனால் எல்இடிஸ் எல்லாமே போயிடும். ஸோ இந்த லெவலில் அடுத்தது உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள வந்து மெயினாக அந்த ஏர்பேக் மாடியல்னு சொல்கிறது, ஏபிஎஸ், எல்லா சென்சார்ஸ், அந்த கேபிள், ஒயர் ஹார்ட்னஸ் சென்சார்ஸ் இது எல்லாமே போயிடும். அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூயல் டேங்க், அந்த ஃபியூயல் பைப் அதெல்லாமும் போயிருக்கும், அதோட சென்சார்ஸ்லாம் போயிருக்கும். ஸோ இதெல்லாம் மாற்றிருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு பி லெவல். பி லெவல் வர்றப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து நம்ம பிசிஎம் இல்லை இசியு இசிஎம்னு சொல்கிறாங்களா அந்த போர்டு, அதுதான் மதர் போர்டு, அந்த வண்டிக்கே தான் மதர் போர்டு. ஸோ அது போயிருக்கும் கண்டிப்பாக, மாதிரியாலாம் பார்க்கணும். அதுலேருந்து கனெக்ட் ஆகிருக்க எல்லா சென்சார்ஸும் கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகிருக்கும், அண்ட் தென் இன்ஃபோடைன்மெண்ட்டும் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் பி லெவல். ஏ லெவல்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அண்ட் எவ்வளோ காசு அஃபெக்ட் ஆகும் நீங்கள் ஒரு வேல்யூ வச்சுருப்பீங்கள்ல அஃபெக்ட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சு. அதாவது ஒவ்வொரு டீலர்ஷிப்பும் இப்போ வந்து மினிமம் ஒரு 200-300 கார்ஸ் வச்சுருக்காங்க, சில பெரிய பெரிய டீலர்ஸ்லாம் வந்து 500-600 வச்சுருக்காங்க. ஸோ ஆன் ஆவரேஜ் கண்டிப்பாக ஒரு 10,000 வெஹிக்கிள்ஸ் சென்னையில் அஃபெக்ட் ஆகிருக்கலாம். ஏன்னா அவுட் சைட் கராஜஸில் விட்டவங்களும் இருக்காங்க, டைரெக்டாக அந்தந்த பிராண்ட்ஸில் விட்டவங்களும் இருக்காங்க. ஸோ ஈஸியாக ஒரு 10,000 கண்டிப்பாக இருக்கலாம்.
இப்போ எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு டவுட் என்ன அப்படின்னா, என்னோடது வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகல, ஆனால் ரொம்ப அஃபெக்ட் ஆகிற மாதிரி அவங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறாங்க, அது மாதிரி தப்பாக கிளைம் பண்ண வாய்ப்பு இருக்கா உள்ள சர்வீஸ் சென்டரில்? இல்லை, அப்படி தப்பாக மோஸ்ட்டாக கிளைம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து மற்ற டைமில் கூட இன்சூரன்ஸ் அவங்க எவலேட் பண்ணுறவங்க வந்து இதெல்லாம் போயிருக்கா சரி ஓகேன்னு, இப்போ அவங்களுக்கு அது பெரிய லாஸ் இல்லை. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இவங்க வந்து இதெல்லாம் போயிருக்க அப்படிலாம் சொன்னாலும் அவ்வளோக்குள்ள அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த இடத்துல அது நடக்காது.